Hello students, welcome to 1+1 channel. Nick namo video la 8th standard chapter 7 exercise 7.3 la 5th sum paaka porom. In the problem la pathina, decode the given pigpen cipher text and compare your answer to get the activity 3 result. அதாவது புக்கில் ஆல்ரெடி ஒரு ஆக்டிவிட்டி 3 கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கள். இங்கே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, சைபர் டெக்ஸ்ட் பிக்பின்ஸ் சைபர் டெக்ஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட்லாம் என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். இது ஃபஸ்ட்டு பாருங்கள், த ரூம் நம்பர் இன் விச் த ட்ரெஷர் டுக் பிளேஸ். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்போ நம்பரில் தான் வரணும் ஆன்சர் இல்லையா. மூணு நாலுத்துலேயுமே வந்து அல்ஃபபெட்ஸும் கொடுத்துருக்காங்க, நம்பரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏ அப்படிங்கிற வரணும்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் எனக்கு இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்போ பி வரணும்னா இந்த மாதிரி பி கவர்ட் பை அந்த ஆல்ஃபபெட்டை. இப்போ சிங்கிற ஆன்சர் வரணும்னா அந்த கோடு வந்து இப்படி இருக்கணும், அந்த ஆல்ஃபபெட்டை வந்து எப்படி கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதுவே டாட் வச்சு வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணணும், இல்லை பாக்ஸ் வராமல் இந்த மாதிரி கிராஸ் இது மாதிரி வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணணும், அதுலேயே டாட் வச்சதுன்னா இதை யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான் இது. ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு பா ஷேப்பில் இருக்குது இல்லையா, அப்போது டாட் இல்லை. அப்போ டாட் இல்லைன்னா இது தான், இது கிடையாது. அப்போ பா ஷேப்புங்கிறது மேலே இப்படி இருக்கணும், அப்போ இது தானே வரும் கரெக்டாக பி. ஆனால் இங்கே நம்பர் சொல்லிட்டாங்க, அப்போ பி எடுக்கக்கூடாது, நம்ம டூ தான் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து டூ. அடுத்து இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும், இதுக்கும் டாட் இல்லை, அப்போது இப்படி இருக்குது. அப்போ இப்படிங்கிறது பாருங்கள், இங்கே தானே இருக்குது, ஹெச்சை கவர் பண்ணியிருக்கு. அப்போது 8 28 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ த ரூம் நம்பர் இன் விச் த ட்ரெஷர் டுக் பிளேஸ் இஸ் 28. ஓகே, அடுத்து பிளேஸ் ஆஃப் த ட்ரெஷர். அப்போ பிளேஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நம்பரை நம்ம எடுக்கக்கூடாது, ஆல்ஃபபெட்ஸ் தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல் ஷேப். ஸோ எல் ஷேப் டாட் இல்லை, டாட் இல்லை இதில். அப்போ இதில் தான், இதிலருந்து தான் ஏதோ ஒன்று எடுக்கணும் எல் ஷேப். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா எல் ஷேப்பு, இதை நம்ம எல் ஷேப்னு எடுக்க முடியாது, இந்த மாதிரி இருக்குது இது, இதுதான் எல் ஷேப். அப்போ சி. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து சி, அடுத்து இப்படி, அப்போ ஹெச், அப்படி இந்த மாதிரி இப்படி இருக்குது. அப்போ என்னது ஏ, புரியுதுங்களா. அடுத்து இப்படி இப்படி வந்திருக்கு, அப்போ என்ன எடுக்கணும், இப்படி வந்தால் இங்கே இருக்குது பாருங்கள், இருக்கா ஐ. அடுத்து இது, இது வந்து டாட் வச்சுருக்காங்க, அப்போ இதுக்கு போகணும்னு அர்த்தம். ஸோ இங்கே டாட் வச்சு இந்த மாதிரி, அப்போது இந்த இங்கே இருக்குது பாருங்கள் ஆர். அப்போ சிஹெச்ஏஐஆர், பிளேஸ் ஆஃப் த ட்ரெஷர் வந்து எனது சேர். புரியுதுங்களா உங்களுக்கு, ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது நேம் ஆஃப் த ட்ரெஷர் கண்டுபிடிக்கணும். இப்போ நேம் ஆஃப் த ட்ரெஷர் நேம், இப்போ அதே மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஷேப் எங்கே இருக்குது, டாட் இல்லை. இப்போ இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், இப்படி வந்து இப்படி, அப்போது இங்கே இருக்கா டி, வெரி குட் டி. அடுத்து இப்போ இப்படி வந்திருக்கு ஐ, டாட் இல்லை, அதனால் டாட் இல்லைன்னா இங்கே தான் பார்க்கணும் டிஐ. அடுத்து இப்படி, அப்போ இங்கே இருக்குது பாருங்கள் எஃப். அடுத்து இங்கே இந்த மாதிரி ஷேப்பு இதுலேயும் வராது, இதுலேயும் வராது, இது ரெண்டுத்தில் தான் பாசிபிள். டாட் இல்லாதனால இதில் பார்க்குறேன், இங்கே இருக்குது பாருங்கள் டி, டிஐஎஃப்டி. புரியுதுங்களா உங்களுக்கு. ஓ சாரி, இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து டி வராது பாருங்கள், இங்கே என்ன வரும், இந்த மாதிரி இருக்குது, டிங்கிறது இப்படி க்ளோஸ்டாக இருக்குது, இது தானே வரும், ஜி தான் வரும் இங்கே, சாரி கிஃப்ட். ஓகே, அடுத்து இப்போ இதுக்கு என்ன ஆல்ஃபபெட் கண்டுபிடிக்க போகிறோம், இந்த டயக்ராமில் தான் வரும் வி. அடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து டாட் இருக்குது, அப்போ டாட்னால இங்கே தான், இங்கே இருக்குது பாருங்கள் பாக்ஸ் வந்து டாட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அப்போ விஓ. அடுத்து இந்த மாதிரி ஷேப் இதெல்லாம் வரும் யூ. அடுத்து இது எல் ஷேப் வந்து டாட் இல்லை, அப்போ எல் ஷேப் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் சி. அடுத்து இதுக்கு ஒரு க்ளோஸ்டு மாதிரி டாட் இல்லாதனால ஹெச். அடுத்து இந்த மாதிரி ஃபுல் கவர்டான பாக்ஸ் வந்து இ. அடுத்து வந்து இந்த மாதிரி டாட் வச்சுருக்கிறதுனால இது தான். அப்போது த நேம் ஆஃப் த ட்ரெஷர் என்னது, கிஃப்ட் வவுச்சர். ரொம்ப சிம்பிள் தான் இது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இந்த சம்க்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, த ரூம் இன் விச் த ட்ரெஷர் டுக் பிளேஸ் வந்து 28, பிளேஸ் ஆஃப் த ட்ரெஷர் வந்து சேர், கேபிட்டலில் தான் எழுதணும், ஏன்னா அங்கே கொஷனில் வந்து புக்கில் கேபிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் கேபிட்டல். அடுத்து த நேம் ஆஃப் த ட்ரெஷர் வந்து கிஃப்ட் வவுச்சர், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி எல்லாமே, அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதுதான் சரிங்களா. ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.